அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது இலங்கை வந்து தயாராகிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 14ஆம் தேதி இந்த பாராளுமன்ற தேர்தல், இன்னும் ஒரு இரு தினங்களுக்குள் நாளையோடு இவர்கள் அனைவரும், அதாவது அனைத்து வேட்பாளர்களும் இந்த பிரச்சார நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். அதன் பின்பாக தேர்தல். சரி, இப்போ விடயத்துக்கு வாரன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் பிரதிநிதித்துவம், அதாவது பாராளுமன்றத்தில் தமிழ் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்க போகிறதுன்றதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு விட்டார். அதுதான் உண்மை. அதற்கு பிறகாக நடந்த ஒரு இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவரை வந்து ஒரு ஹீரோ அளவுக்கு அனைத்து தரப்பும், இப்பொழுது உள்ளூரில் இருக்கிற மக்களும் சரி, யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் சரி, அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவர் வந்து அந்த ஊழலுக்கு எதிராக செயல்படுறது, பழைய முறைமைகளை மாற்றி புதிய மாற்றத்தை உண்டு பண்ணுறதென்றெல்லாம் அவருடைய அந்த செயல்பாடுகள் காரணமாக தான் இந்த வரவேற்பு கிடைச்சிருக்கிறது. அதாவது அவர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கும் போது இருந்த அந்த ஆதரவை விட இப்பொழுது ஆதரவு வந்து அதிகரிச்சிருக்கிறது. இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த ஆதரவு ஒரு மாற்றத்துக்கான வழி, ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்றதான் அந்த விஷயம். இப்போ அடுத்ததாக, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இப்போ பல தமிழ் தரப்புகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அனுரவோட கையை வந்து பலப்படுத்துவோம், எங்களோட ஆதரவை வந்து அனுரவுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஏற்கனவே NPP கட்சி, அதாவது தேசிய மக்கள் சக்தி, தமிழர்களுடைய இடங்களிலே நேரடியாக களம் இறங்கி தற்பொழுது இப்பொழுது வேட்பாளர்களை நிறுத்தி இந்த எலெக்ஷனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் தமிழாக்களை தான் நேரடியாகவே விட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஓட்ஸ் பண்ணினாலும் சரி பண்ணாட்டியும் சரி, தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கத்தான் போகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை நான் சொல்ல இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தூர நோக்கத்தோடு பார்த்தா அதான் நடந்துட்டு வருது, அதான் நடக்க போகுது. அப்போ அப்படி இருக்கக்குள்ள தொடர்ந்தும் எங்களுடைய பகுதிகளில் நாங்கள் அதே பிள்ளையை விட போகிறோமா? அதாவது குறிப்பாக நாங்கள் அதைத்தான் முதல்ல சொன்னால், நாங்கள் ஓட்ஸ் பண்ணாட்டியும் அவங்களோட கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. ஆனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றம் சென்றால்தான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தெரியப்படுத்துவாங்க. இதுதான் அந்த இதுக்காக தான் நாங்கள் ஓட்ஸ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு ஆக்கலை அனுப்புறது. இப்போ மக்களுக்கு ஏற்கனவே இருந்த அவநம்பிக்கை, அதாவது ஏற்கனவே பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்த அவநம்பிக்கை, அது என்னத்துக்காக என்று சொன்னால், ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு சென்ற எவருமே தங்களுக்கு எதையுமே செய்யலை என்றுதான் அந்த முக்கியமான இது. அதனால தான் மக்களுக்குள்ள ஒரு மாறுதல் வேணும் என்று சொல்லி மக்கள் தாங்களாகவே முடிவெடுத்து, இப்போ எந்த ஒரு பிரச்சாரமோ எந்த ஒரு நீங்கள் எதுவுமே செய்யாமலே மக்களுக்குள்ளே அது அப்படியே விதைக்கப்பட்டுட்டு, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும், வடக்கு கிழக்கு குறிப்பாக வடமாகாணத்தை கேட்டாலும், இல்லை நாங்கள் அனுரவுக்கு தான் எங்களோட ஓட்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படி தான் சாதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவம் தேவை. அப்படி அறுதி பெரும்பான்மையாக அவர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தை அவர்கள் அமைக்கின்ற பொழுது, எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் குறிக்கப்பட்ட சிலர் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தால்தான் எங்களுக்காக அவர்கள் பேசுவதற்கு சரியாக இருக்கும். சரி, இப்போ வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான சுயேட்சை குழுக்கள் இந்த முறை எலெக்ஷனில் நிற்கிது. ஏற்கனவே இருந்த கட்சிகள், அதை விட புதிதாக NPP நேரடியாகவே களத்தில் ஆக்களை இறக்கி இருக்கு. இதில் வேறு எங்களுடைய சுயேட்சை கட்சிகள், இப்போ மொத்தமாகவே 6 சீட்டுன்னு சொன்னால், NPP வந்து அதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கு, எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து 3 சீட் கிடைக்க போதும், மற்ற 3 வேறு ஆக்கள்னு சொல்லி. அப்போ அப்படி அவங்க திட்டமட்டமாக அதை வந்து அவங்க சொல்லியக்குள்ள நாங்கள் அப்படியே அதை செஞ்சு காட்ட போகிறோமா? அல்லது இந்த அனைத்து இந்த சீட்டுகளும் எங்களுடைய தமிழர்கள், அதாவது அந்த கட்சி இல்லாத வேறு ஆட்களை அனுப்பி எங்களுக்காக குரல் கொடுக்க வைக்க போகிறோமா? இதுதான் எங்களுடைய இப்போதைய நிலைமை. அப்போ அதை வந்து மக்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்போ உதாரணமாக நான் பல விஷயங்களை சொல்லலாம். இப்போ ஏற்கனவே, அதாவது இந்த பாதை, அந்த அச்சுவேலி வாசவிளான் அந்த பாதையை மட்டும் திறந்து விட்டுருக்குறாங்க, ஆனால் அதில் இருக்கிற இராணுவத்தினரை வந்து அகற்றியலை. இது ஒரு எலெக்ஷனுக்காக விடயம் என்று சொல்லி, கலந்துரைப்பு என்று சொல்லி நிறைய பேர் இதில் சொல்லியிருக்கிறாங்க.
எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்குள்ள இருக்கிற இப்போ இந்த சண்டைகள், இந்த சச்சரவுகள், அதுலேயும் இந்த எலெக்ஷனில் அவர்கள் முண்டி எடுத்துக்கொண்டு என்னதுக்காக சொன்னால், இந்த முறை எப்படியாவது எலெக்ஷனில் வந்தே ஆகணும், அப்படி ஒரு முக்கியமான எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் இருக்குது. அப்படி எப்படியாவது இந்த எலெக்ஷனில் வந்துட வேணும்னு சொல்லி இவங்க முண்டி அடித்து கொண்டு இவங்க சொல்கிற கருத்துகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான கருத்துக்களாக இருக்குது. இப்போ அன்றைக்கு வந்து இப்போ அந்த வாசவிழான் பாதையை திறந்த உடனேயே எம்ஏ சுமந்திரன் ஃபேஸ்புக் லைவில் வந்து சொல்லியிருந்தார், தானும் ஸ்ரீதரனும் போன ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி மூலமாக கதைச்சு நாங்கள் கதைச்சபடியாக தான் அவர் அந்த பாதையை திறந்து விட்டார்னு சொல்லி. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தே அது இல்லை, அப்படி அதை இல்லையென்று அவர்கள் சொல்லல, இந்த பாதையை நாங்கள் ஆளுநரோட கதைச்சு தான் நாங்கள் திறந்திருக்கிறோம்னு அவங்க சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அப்போ அதுக்கு முதல்ல அவருடைய அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நேரடியாக சொல்கிறார், நாங்கள் பாதையை திறக்க இவங்க தங்கட பேரை வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லி. இதே மாதிரி ஒரு கேள்வியை வந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்கள்ட்ட கேட்ட பொழுது அது அவருக்கு சிம்பிளாக அவர் அதுக்கு ஒரு பதிலை சொல்லியிருந்தார், எப்படி என்று சொன்னால், காகம் இருக்க பெனங்காவிலிருந்துன்னு சொல்லி. இதே மாதிரி அங்கஜன் ராமநாதன் அவர்கள் பல இடங்களில் இந்த காணிகளை விடுவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் எப்போ இருந்து போட்டுக்கொண்டு தான் வரார். விஷயத்துக்கு வரார், இப்படி பலரும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல அரசாங்கத்துக்கு ஒரு உந்துதலை கொடுத்து தான் இந்த பாதை, இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டும் இருக்குது, இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் விடுவிச்சுண்டு வாரினோம். இதுதான் வந்து அந்த உண்மை. அதுக்கு தான் நான் அவர் சொல்லியிருந்தார், காகம் இருக்க பெனங்கா விழுந்துன்னு சொல்லி. அப்போ ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒரு சில இதுகளை அவர் தன்னுடைய அதிகாரங்களையோ இன்னத்தையோ பயன்படுத்தி அதை விடுவிச்சிருக்கார். அதுலேயும் வந்து முழுமையான வெற்றி இல்லை, இராணுவத்தினர் அங்கே இருக்கே என்ன சொல்லி மக்கள் போய் அங்கே குடியிருக்கிறது, அதே இடத்துல அதே ரோட்டுக்கரையோட இராணுவ முகாம் இருக்குண்டா இரண்டு பக்கத்தில் வீடு கட்டுறது, அது ஒரு பிரச்சனை, அது எப்போ நிறைவேற்றப்படும்ன்றது தெரியலை. அப்போ எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு குரல் கொடுத்து தான் இந்த வெற்றி என்று சொல்லலாம். அதுக்கு தனியாக ஒருத்தர் வந்து தான் தன்னுடைய பேரை வந்து போட்டுட்டு போகலாது, சரி அது ஒரு பக்கம் இருக்கு. அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் உண்டு, வீட்டுக்கும் தபால் பெட்டிக்கும் இருக்கிற 6 வித்தியாசங்கள் அப்படி என்று சொல்லி. அப்போ அதில் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, தபால் பெட்டிக்கு முன்பக்கம் மட்டும்தான் வாசல் இருக்குது, வீட்டுக்கு பின்பக்கம் வாசல் இருக்குது, ஆறாக ஓடி வந்து அடிக்க வந்தால் பின்பக்கத்தை ஓடிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் அந்த கமெண்ட்ஸுகள் ஃபேஸ்புக்கில் இருந்தது. அதே மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களை வந்து நேரடியாக வந்து பத்திரிகையில் விமர்சிக்கிறது, அதே மாதிரி இங்காள பார்த்திங்கன்னு சொன்னால் மணிவண்ணன் ஆக்களை வந்து விமர்சிக்கிறது, இப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்படி எங்களுக்குள்ளேயே நாங்கள் இப்போ யார் பாராளுமன்றத்துக்கு செல்கிறது என்ற ஒரு போட்டியில் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தா என்ன ஆக போகிறது என்றதான் முக்கியமான ஒரு விஷயம். எப்படியாவது எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் அந்த பாராளுமன்றத்தில் இருக்க வேணும், இருந்தால்தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். இப்போ தேசிய மக்கள் சக்தி, உங்களுக்கு பலருக்கு தெரியுமோ தெரியல, வரலாற்றை எடுத்து பாருங்கள், தேசிய மக்கள் சக்தி போன முறை எலெக்ஷனில் எத்தனை சீட் அவைக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி 3 சீட் தான் கிடைச்சது. அப்படி 3 சீட்டோட பார்லிமெண்ட்டுக்குள்ளே போன தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு நாட்டில் அறுதி பெரும்பான்மையாக வேற இருக்குது என்று சொன்னால் அது ஒரு மாற்றம். அதே சமயத்தில் அப்படி அறுதி பெரும்பான்மையாக வேற இருக்கிற ஒரு கட்சிக்கு தொடர்ந்து நாங்கள் ஆதரவு என்று சொல்லி எல்லாத்தையும் கொண்டே அப்படி அவங்களோட கையில் கொடுத்துட்டு போகிறோமா, அல்லது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பலரை அனுப்பி எங்களுக்காக குரல் கொடுக்க வைக்க போகிறோமா? இப்போ நான் கேட்டால் நீங்கள் டக்குன்னு பழைய ஆக்களை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க, அது தெரியும். பழைய ஆக்கள் அனுப்பக்கூடாதுன்னா புதிய ஆக்கள் யாரை அனுப்ப போகிறீங்க? பழைய ஆக்கள்லையும் எந்த ஒரு கெட்ட பேரும் எடுக்காமல் எந்த ஒரு ஊழல்லையும் மாட்டுப்படாமல் மக்களுக்காக குரல் கொடுத்த ஆக்கள் இருக்கிறாங்க, அதை யாருன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது மக்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் விடப்படுது. சரி, இப்போ இந்த சுயேட்சை குழுக்களுக்கு மத்தியில் அடிக்கடி இந்த கேட்ட ஒரு பேர் அப்படி என்று சொல்லி பார்த்தால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் பல விடயங்களை வந்து அவர் துணிஞ்சு செய்கிறதாக கூட இருக்கலாம். புது பாராளுமன்ற உறுப்பினர் என்று பார்க்கின்ற பொழுது அப்படி துணிச்சல் மிக்க ஆக்களை வந்து நீங்கள் அனுப்பலாம். அதுக்காக நான் இப்போ அவருக்கான ஒரு போஸ்ட் அவருக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன் என்று சொல்லி இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு விடயம். அப்படி நீங்கள் 6 பேரையும் இப்போ அவங்க எதிர்பார்க்கறது 3 சீட் என்று சொன்னால் அதை 1 சீட்டாக மாற்றலாம், அல்லது 2 சீட்டாக மாற்றலாம், மிச்சம் 4 பேரும் எங்களுடைய ஆக்களாக இருக்கலாம். இது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. சிந்தித்து வடிவாக செயல்படுங்க. இப்போ பிரச்சாரம் எல்லாம் முடிய விட்டு உங்களுக்கு ஒரு 4 இடைவெளி இருக்க போகிறது. இந்த 4 இடைவெளிக்குள்ளே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சுயேட்சை குழு வேட்பாளர்களும் என்னென்ன விடயங்களை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகை வாயிலாகவோ அல்லது இந்த யூடியூப்பில் வர்ற வீடியோக்குள்ளேயோ செய்திகள் வாயிலாகவோ வந்து கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பிறகு
ஓகே நாங்கள் இன்னாருக்கு தான் ஓட் பண்ண போகிறோம், இன்னார்தான் இப்படியாவது அனுப்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்க. இப்போ உதாரணத்துக்கு ஏராளமான இப்போ கிடைக்க போகிறது இத்தனை சீட் தானண்டா, இத்தனை சுயேட்சை குழு, எத்தனை உறுப்பினர்கள், இப்போ அவ்வளவு பேருக்குமே தெரியும் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டோம் என்று சொல்லி. ஆனால் இதில் வந்து ஓட்ஸ் வந்து சிதறடிக்கப்பட போகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் எலெக்ஷனில் நின்றா எனக்கு ஒரு 100 பேர் சும்மா பேஜுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு 100-200 பேர் போடுவாங்கன்னு சொன்னால் அடுத்து அவருக்கு அவற்ற சொந்த பந்தம்ன்று சொல்லி அவருக்கு ஒரு 100 பேர். இப்படி ஓட்ஸுகள் வந்து பிடிபட்டு கொண்டு தான் போகப்போதே தவிர ஒரு ஸ்டெடியான ஒரு அரசியல் தீர்வை, அதாவது ஒரு ஸ்டெடியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்புறதுக்கு எங்களுக்கு இல்லாமல் போகுது. அதனால் நாங்கள் இங்கால அடிபட்டு கொண்டு லூஸ் பண்ணி கொண்டு போகிற ஒவ்வொன்றும் அங்கால இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு தான் அது ஒரு வாசியாக அமையப்போகுது. அதான் சொல்கிறேன், இப்போ எப்படி அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வந்தாரோ அதே போல் பாராளுமன்ற தேர்தலையும் எங்களுடைய எந்த ஒரு ஓட்ஸுமே இல்லாமல் அவங்கள சைடாலே, அதாவது பெரும்பான்மை அவர்களுடைய சைடாகவே வந்து பார்லிமெண்ட்டுக்கு அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறபடியாக நிறைவாக சொல்கிறேன், எங்களுடைய தமிழர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேணும், அதில் யார் என்றதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும்.